பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரோமோவையும் வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. முதல் ரெண்டு ப்ரோமோவை பொறுத்தளவில் நம்மளோட பிரியங்காவை நம்மளோட கமல் சார் வச்சு செஞ்சிருந்தாரு. என்னடா தலையை வச்சு செஞ்சுட்டாரு, வாழை ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அந்த வகையில் மூணாவது ப்ரோமோவில் அபிஷேகை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ரோமோவை பொறுத்தளவில் நம்மளோட கமல் சார் அபிஷேக் கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் அபிஷேக், நீங்கள் இதுவரையா பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்மளோட அபிஷேகும், சத்தியமாக பார்த்ததே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்க வரதுனால வீக்கெண்ட் ஷோ மட்டும் பாப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ஷோ பார்க்க மாட்டாராம், ப்ரமோ மட்டும் தான் பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்மளோட கமல் சாரை பொறுத்தளவுல எதுவுமே சொல்லாம நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டலா நக்கலா தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்மளோட பிக் பாஸ் போட்டியாளர்கள் இருந்து ரசிகர்கள் வர எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரமோல கண்டிப்பா வந்தே ஆகணும், அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர எப்படிலாம் போனா ஃபைனலுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானோட விளாண்டுகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அபிஷேக் கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட மாத்தி மாத்தி எதுவும் பேசலையே அப்படிங்கிற மாதிரி நக்கலா மறுபடியும் கேக்குறாரு. அதுக்கு நம்மளோட அபிஷேகம், இல்ல சார் உங்ககிட்ட எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி வழியிறாரு. இப்படி இந்த ப்ரமோவை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரமோவை பொறுத்தளவுல கமல் சார் வேற லெவல்ல மாஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அபிஷேகை பொறுத்தளவுல நேரடியா திட்டவே இல்ல, ஆனா செய்கையிலேயே வச்சு செய்யறாரு. இந்த ப்ரமோவை பார்க்கும்போது அபிஷேகை இந்த வாரமே வெளிய அனுப்ப வேண்டாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு கமல் சார் நீங்களே வச்சு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கான ப்ரமோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கான எபிசோட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா எபிசோடுக்குள்ள எதெல்லாம் காட்டுறாங்க, எதெல்லாம் எடிட்டிங்ல தூக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்தா பாக்கணும். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல பிரியங்காவை பத்தியும் அபிஷேகை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.